சொன்ன மாதிரி நேத்து காலையில ஒரு பேய் படம் சிவானி நம்பர் சாக்சர் அவரு முயற்சி இப்ப எல்லாம் ட்ரெண்ட் வந்து எல்லாரையும் பயமுறுத்துறதுல எல்லாரும் இறங்கிட்டாங்க. இப்போ ஒரு பேய் படம் இதுலதான் பட்டிமன்ற நேத்து காலையில பேய் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அது ரொம்ப அழகா சொன்னாரு இல்ல விவேக் கல்யாணம் ஆயிருக்கா கல்யாணம் ஆயிருக்கா அவர் கேட்டார். ஆமா லவ் பண்றியா? ஆமா. அப்ப எப்படி பே இல்லைன்னு சொல்ல முடியும் கேட்டார். நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் வந்து எனக்கு தேவதை மாதிரி கிடைச்சிருச்சு. அதனால வந்து அதை வந்து மறுக்கலாம்னு நான் நினைச்சேன், பட் அந்த நேரத்தில் வேண்டாம் பட்டிமன்றம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் மனைவி தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு காரணம், இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் என்னுடைய மனைவி. விஜய் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அவனுடைய தாய் என்னுடைய மனைவி. அதனால எங்கேயுமே வந்து மனைவிகளை வந்து தவறாக பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எந்திரிச்சு மைக்கு போகலாம்னு நினைச்சேன் நான். ஏன்னா பேய் வந்து நமக்குள்ளதான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. நமக்குள்ளதான் பேய் இருக்கு, அதாவது டெவில் இருக்கு. தேவனா தேவர்களும் இல்ல உள்ளதான் இருக்கிறாங்க, தேவதைகளும் உள்ளதான் இருக்காங்க, பேயும் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம நல்லது பண்ணோம்னா அப்ப கடவுள் மாதிரி ஆயிரும், அடுத்தவனு கெட்டது பண்ணோம்னா பேய் ஆயிரும். அதனால நமக்குள்ள இருக்கிறது தான் பேயே தவிர வெளியில எல்லாம் பேயே இல்லை. அதே போல நம்மளா நினைச்சுக்கிறோம் படுக்கும்போது இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கனவுல யாரோ வந்து ஆன்னு சத்தம் போட்டா பேய். இப்படிதான், அதாவது பேயின்றது வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை தான். அது அந்த நம்பிக்கையை வச்சு இன்னைக்கு ரொம்ப பேர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த படங்கள்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுதான் வேடிக்கை. இல்லாத ஒன்றை வைத்து எவனொருவன் வெற்றி பெறுகிறானோ அதுதான் சினிமா. ஒரு பொய்யை நம்ப வைப்பது தான் சினிமா. ஒரு பொய்யை ரொம்ப அழகாக நம்ப வச்சிடணும், அதுதான் சினிமா. பாலச்சந்தர் சார் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் ஒரு ஒரு விபச்சாரி மேல சிம்பத்தி வர வச்சார், அதான் சினிமா. இப்படி இன்னைக்கு ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு பாபு கணேஷ் எடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நீங்கள் அதில் பயமுறுத்திருந்தீங்கன்னா, கரெக்டாக பயமுறுத்திருந்தீங்கன்னா, இல்லாத ஒன்றை நம்ப வச்சுட்டீங்கன்னா அதுதான் சினிமா. எனக்கு முழுசாக தெரியல. அதனால் நீங்கள் வந்து எத்தனை படம் வேணாலும் நடிக்கலாம், எத்தனை படம் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்ச உடனே நிச்சயமாக சினிமா உங்கள் பின்னாடி வரும். அது ஒன்று, அதுதான் உண்மை. வெற்றி தான் முக்கியமே தவிர டேலண்ட் இல்லை. ஜெயிக்கிறவங்களாம் டேலண்ட் உள்ளவங்களா, இல்லை டேலண்ட் இருக்கிறவங்களாம் ஜெயிச்சுறாங்களா? ஏதோ ஒரு பாட்டு. புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. வெற்றி பெற்றுட்டினா நீ புத்திசாலின்றான். அதனால ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதான் லைஃப். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான்லாம் வந்து ஒருத்தர் லைஃப்பையும் போராட்டம் தானே லைஃப், போராடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம மேலே ஏதோ ஒருத்தன் கல் எறிகிறோம் அப்படின்னு சொன்னால் அது தாங்கிக்கிறணும். அந்த பக்கம் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அப்படி நல்ல முயற்சி. பத்து படம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு படம் ஏதோ கஷ்டப்பட்டு எடுத்துடலாம், ரெண்டு படம் எடுத்துடலாம், அதுக்கு மேலே யாரோ சொன்னாங்க ஒரு படம் எடுத்தவன் ஒரு படம் எடுத்தவங்கெல்லாம் கோவணத்தை கட்டிக்கிட்டு
இங்க தெரியறாங்கன்னு சொன்னாங்க நீ 10 படம் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படினு சொன்னா உண்மையிலேயே அதோ இன்னும் நிறைய படம் எடுக்கணும் அவ்வளவுதான் என்னுடைய ஆசை அடுத்து வேற ஒண்ணு இல்ல உழைச்சா நீ சொன்ன அழகா உழைச்சா நிச்சயமா அந்த உழைப்புக்கு கடவுள் மரியாதை கொடுப்பார் உழைப்பு தான் வேற ஒண்ணுமே இல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்துல பிளாட்ஃபார்ம்ல ராஜகுமார் தியேட்டருக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மத்தில் படுத்து கிடந்தவன் தான் நான் விளைச்சு ஒழிச்சு தானே வர்றேனம்மா அதாவது என்னை வந்து தூரமாக இருந்து பார்க்கும்போது என்ன நான் தப்பானவனா தெரிவேன் இதே நான் வந்து பொறுப்பு தலைவராக இருக்கும்போது நீ கேஸ் போட்டிருக்க ஏன்னா அப்போ தூரமா இல்லை இல்லை அப்போ தூரமாக இருந்தார் சந்திரசேகர்னா என்னன்னு தெரியாது அவர் விஜயோடைய அப்பா அது ஒன்று தான் உனக்கு தெரியும் ஜியோடைய அப்பா பொறுப்பு தலைவராக அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சி கேஸ் போட்டேன் பக்கத்தில் வந்த உடனே எனக்காக வாதாடிட்டு இருக்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டேன் நான் வந்து 82 நான் படம் ஆரம்பிக்கும் போது திருப்பட தயாரிப்பாளன் தான் இல்லையா நான் எடுத்த படங்கள்லாம் பார்த்தா ஸ்மால் பட்ஜெட் பிக்சர்ஸ் தான் இன்னைக்கும் ஸ்மால் பட்ஜெட் படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால பக்கத்தில் வந்த பிறகுதான் உண்மையான சந்திரசேகர் யாருன்னு தெரியும் தூரமாக இருக்கும்போது ஆர்டி காரில் போறானேங்க இந்த ஆர்டி காரை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்றது என் மனைவிக்கு தான் தெரியும் அதனால தான் என் மனைவியே வந்து நான் வந்து எங்க போனாலும் சொல்றது காரணம் வந்து எமோஷன் ஆயிடுவேன் என் மனைவி சொன்னா நான் எமோஷன் ஆயிடுவேன் சின்ன குழந்தைன்னா என்ன மனைவியை பத்தியோ தாயை பத்தியோ யாராவது பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன் நான்